ti. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் விக்கி ஸ்டுடியோ. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்கல அந்த க்ளோ எஃபெக்ட் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கலர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இப்போ உங்களுக்கு ரெண்டு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வீடியோவில் நான் எல்லாத்துக்குமே ஒரே எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணி இந்த வீடியோ இந்த மாதிரி ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்படின்னா வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக தெரியும். இதுக்கு தேவையான மெட்டீரியல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ வந்து அலைட் மோஷனில் தான் எடிட் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் அலைட் மோஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ திறந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ எதில் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைட் மோஷன் எல்லாத்துக்குமே தெரியும். அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் அந்த கலர் கரெக்ஷன் இஎஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி போட்டுருக்கிறது 4:3 ரேஷியோ. இந்த 4:3 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோ வச்சு நான் எடிட் பண்ண காமிக்க போகிறது இல்லை, ஒரு இமேஜை வச்சு எடிட் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான், ஓகேவா? நான் அதை மட்டும் எடிட் பண்ணி காமிச்சிட்றேன். கீழே இருக்கிற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ணியிருக்கிற இமேஜ் இந்த இமேஜ் தான். இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் அப்பயும் சுற்றி பிளாக் கலர் இருக்குது, அது ரிமூவ் ஆகிறதுக்காக ஸ்கேல் ஆப்ஷன்ஸ்க்குள்ளே போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்து வச்சிடறேன். வச்சதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆட் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது, ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணும் அந்த இமேஜுக்கு மேலே, ஓகேவா? இந்த ஷேப் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஷேப் வந்து ஹைடு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இமேஜுக்கான எஃபெக்ட் வந்து நான் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிடுறேன். அதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளோ அந்த இதெல்லாம் டார்க்னஸ் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா, பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், எக்ஸ்ப்ளோரர் அண்ட் காமா, சேச்சுரேஷன், விக்னேட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட். பிரைட்னஸ் இதில் வந்து நான் -11 வச்சிருக்கேன், கான்ட்ராஸ்ட் வந்து 61 வச்சிருக்கேன் +61, எக்ஸ்ப்ளோரர் அண்ட் காமா. இந்த எக்ஸ்ப்ளோரர் அண்ட் காமா மட்டும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் வைக்கணும். நான் வச்சிருக்கிறதே உங்களுக்கு இந்த இது இருக்குது, நீங்கள் இதை கூட பார்த்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் அண்ட் எக்ஸாம்பிள் லிங்க் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எக்ஸ்ப்ளோரர் 22, காமா 920, ஆஃப்செட் வந்து -7 வச்சுக்கோங்க, ஓகே? அடுத்து சேச்சுரேஷன் வந்து உங்களுக்கு தேவையான லெவல் தான், நீங்கள் சேச்சுரேஷன் வச்சுக்கணும். அந்தந்த ஒவ்வொரு இமேஜுக்கு வந்து சேச்சுரேஷன் லெவல் வந்து மாறும். ஸோ இந்த சேச்சுரேஷன் மட்டும் உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து 86 வச்சுக்கோங்க, ரவுண்ட்னஸ் வந்து 150 வச்சுக்கோங்க, ஃபேதர் 500, ஸ்ட்ரென்த் வந்து 1 வச்சுக்கோங்க, டின் 0, கலர் வந்து உங்களுக்கு வேணுங்கிற கலர், மோஸ்ட்லி பிளாக் கலர் தான் எல்லோரும் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளாக் கலர் இவ்வளோதான். இந்த 4 எஃபெக்ட் மட்டும் இருந்தால் போதும், நம்மளுக்கு வந்து அந்த கலர் கரெக்ஷன் வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே ஹைடு பண்ணுறேன், ஓகே? இப்படி நார்மலாக இருக்கிற இமேஜ் நம்ம ஒவ்வொரு எஃபெக்டை ஆட் பண்ண டிஃப்ரென்ஸ் வந்து வந்துடும், ஓகேவா? அடுத்தது அந்த ஒரு ஷேப் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஷேப்பை வந்து அன்ஹைடு பண்ணிடுங்க. அன்ஹைடு பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் காப்பி பேக்ரவுண்ட் அப்படிங்கிற எஃபெக்ட் வந்து நம்ம கொடுக்கணும். அதர்ஸ் அப்படிங்கிறதுல காப்பி பேக்ரவுண்ட் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும். ஸோ நம்ம காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரொம்ப முக்கியமான எஃபெக்ட் அந்த க்ளோ எஃபெக்ட் மாதிரி இருக்குல்ல, அந்த எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து நான் இதில் ரெண்டு எஃபெக்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எக்ஸ்ப்ளோரர் அண்ட் காமாவில் வந்து எக்ஸ்ப்ளோரர் வந்து 2 வச்சுக்கோங்க, காமா வந்து 15 வச்சுக்கோங்க, ஆஃப்செட் 31. இந்த ரெண்டை மட்டும் கரெக்டாக இதில் வந்து நீங்கள் வேணுங்கிற மாதிரி வைக்க முடியாது, இதை மட்டும் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பிளர் இருக்குல்ல, கேஷியன் பிளர் வந்து 2000 அப்படிங்கிற, அதாவது 2, அதை வந்து 2000 உங்களுக்கு தெரியும், கீழே டாட் இருக்குது. ஸோ 2.000 அதை வச்சுக்கோங்க, ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத, ஓகேவா? இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் பேக் வந்துட்டு பிளண்டிங் அண்ட் ஓப்பாசிட்டியில் போயிட்டு லைட்டனுக்குள்ளே லீனியர் கடைசியாக இருக்குமா, லீனியர் டேங்கிள் அதை வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா அந்த க்ளோ எஃபெக்ட் அதுக்கான ப்ரீசெட் அதாவது அந்த கலர் கரெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இந்த கலர் கரெக்ஷன் உண்மையாலுமே எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு சில இதில் கலர் கலெக்ஷன் வந்து நல்லா இல்லை, அதாவது இப்போ நீங்கள் ஒரு சாங் நைட் சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் வந்து அந்த வீடியோவில் வந்து இந்த பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல அதை மட்டும் ஹைடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் கலர் அதாவது நைட்டில் டைமில் வர சாங்லாம் அதுக்கு வந்து இந்த கான்ட்ராஸ்ட் வந்து தேவையில்லை, பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட். மற்ற சாங்க்கு வந்து இதை எனேபிள் பண்ணிடுங்க. அந்த நைட் டைம் வர
சாங்க்கு வந்து இதை ஆஃப் பண்ணி ஹைட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர் கரெக்ஷன் வந்து உங்களுக்கு பிடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ப்ரீசெட் லிங்க் அண்ட் எக்ஸாம்பிள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு என்ன மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீ வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.